இன்னைக்கு வந்து ஒரு இன்றைய சமையல் மாதிரி போட்டுருவோமா போடலாமே. நம்ம சேனல்ல. சரி, இன்னைக்கு நீ என்ன சமைக்க போற எனக்கு சொல்லு. முதல்ல இங்க பா என்ன ரெடி பண்ணிருக்கேன் பா. மிளகா பொடி, ஊருக்கு பொடி, இட்லி பொடி. ஆ, ஊருக்கு. ஓகே, ஊருக்கு. அது நம்ம சேனல்ல இருக்கு இல்லையா? ஆமா, இது வேணாம். இன்னைக்கு நார்மலா என்ன சமைக்க போற? இன்னைக்கு வந்து நார்த்தங்காய் சாதம். எலுமிச்சம்பழ சாதம் மாதிரி தான் பண்ணணும். ஆட்டங்காய் சாதம், தயிர் சாதம். நீங்க என்ன மதத்துல பதினெட்டாம் நான் கேட்காத, அப்பப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் அப்படி பண்ணுவேன். இப்ப வறுக்குழம்பு ரசம் கூட்டுன்னு பண்ணாம ஒரு சேஞ்சுக்கு போனேன். எங்க காலத்துல அப்பப்போ பதினெட்டாம் இருந்துடும். சரி, வேற என்ன காய் என்ன பண்ண போறேன்? வந்து சேனை ரோஸ்ட், அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு. ஆமா, சோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, தயிர் சாதமும் சேனை ரோஸ்ட் மிளகா பொடி இதெல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல்ல இல்லாதது இந்த நார்த்தங்காய் சாதம். சோ இதை வந்து நம்ம டீடைலா சொல்லி கொடுப்போம். மீதி எல்லாம் அப்படியே நம்ம என்ன சமைச்சோங்கிறத காமிக்கலாம். சோ இது வந்து என்ன, எவ்வளவு நார்த்தங்காய்? நாலு நார்த்தங்காய் வச்சிருக்கேன். அதுல நல்லா ஜூஸ் எடுத்துப்பேன். நான் ஒரு அழகு சாதம், ஒரு டம்ளர் சாதம் வச்சிருக்கேன். அதுக்கு நல்லா புளிப்பு நார்த்தங்காய் வாயில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துப்பேன். நார்த்தங்காயோட டேஸ்ட் பார்ப்பேன். நல்ல புளிப்பாக இருந்ததுனாக்க நல்லா அரை டம்ளர் போகணும். அதுக்கு ஜூஸ் அரை டம்ளர், முக்கால் டம்ளர் அது வேணும். ஆமாம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, கலந்துக்கலாம் அப்புறம் கூட. ஆமாம், போரலைன்னா அப்புறம் அப்புறம் கூட கலந்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இதுக்கு வந்து வத்தல் மிளகாய், ஒரு வத்த மிளகாய் வச்சிருக்கோம், ரெண்டு வத்த மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், புளி இஞ்சி இந்த சீஸ் கிரேட்டர்ல தீவி வச்சிருக்கேன், கருவேப்பிலை வச்சிருக்கேன், பெருங்காயம். ஆக்சுவலா இந்த பெருங்காயம் வந்து நம்ம சேனல்ல இருக்கு பாத்தியா, அந்த பொடி இந்த டப்பால போட்டு வச்சிருக்கோம். அதே டப்பா ரீயூஸ் பண்றோம். ஆமா, ரீயூஸ் பண்றோம். எடுத்து கட்டி பெருங்காயத்தை வாங்கி நம்ம சேனல்ல இருக்கு. அதை பண்ணி அதை இதுல போட்டு எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கு. அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி இதை போடும்போது நம்ம காட்டிக்கலாம். தாளிக்கிறது எல்லாம் போடும்போது எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரியே தான். ஆனா எலுமிச்சம்பழம் ஜூஸ் பத்தி நார்த்தங்காய் ஜூஸ் விடும். இதுக்கு வேர்க்கடலையும் போடணும். அதை போடுறதே காட்டுறேன். போடுறதே மீதி எல்லாம் காட்டலாம். ஒருத்தர் அமைச்சிருக்கா பேலன்ஸ் ஹோம்னு. இவ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லி அனுப்ப சொல்லி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், இது என்ன சாம்பிள் அமைச்சிருக்கோம். சூப்பரா இருக்கேன். உனக்கு கிடையாது. போட்டுக்கலாம் இன்ஜினியர் இங்க போட்டுக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் இது பண்ணி ரிவ்யூ போடுங்கன்னு இருக்கா. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம அமேசான் ஒரு ஒரு பொட்டினரே வாங்கி வச்சிருக்கேன் பாரு. அது தனியாக ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால்னு ஒன்று போட போறேன் அங்கே போயிட்டு போட்டு. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி இந்த குழி ரொம்ப நல்லா இருக்க. நான் பல்லாங்குழியோன்னு நினைச்சுட்டேன் முதல்ல. ஆடுவோம் ரெண்டு பேர். அதனால இப்படி பச்சை மலை இருக்கீங்க போட்டுக்கலாம், இன்ஜினியர் இருக்கீங்க போட்டுக்கலாம். அப்படியே அந்த பாத்திரமோட இது வந்து அப்படியே என்ன சொல்றது, நம்ம பாத்திரம் பைத்தியம் அப்படிங்கிறது நம்ம ஜீன்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு தெரியுது. இந்த இடத்துல கருவேப்பிலை அலம்பி வச்சுக்கலாம். ஜோரா இருக்கு. அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து போட்டுடலாம். நல்லா இருக்கேன். இதை பத்தின டீடைல் ரிவ்யூ நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டு போடுறேன். இப்போ நம்ம நார்த்தங்காய் சாதத்துக்கு திருப்பி மூவ் ஆயிடுவோம். போயிடுவோமே. தாளிச்சு படத்துலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் தாளிச்சு கொட்டிக்கணுமா? தாளிச்சு கொட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் என்ன பண்ணினேன், நார்த்தங்காய் சாதத்துக்கு மஞ்சள் போடுவேன், மஞ்சள் பொடி போடுவேன். ஆமாம். அதனால முதல்ல தயிர் சாதத்துக்கு கடுகு எடுத்து வச்சுட்டேன். கடுகு, கருவேப்பிலை, மெந்தியம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு கொட்டி வச்சுக்கிட்டேன். சரி, அந்த தயிர் சாதத்துக்கு தாளிச்சு கொட்டின வாண்டிலே திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஆமாம். சரி, இது என்ன எண்ணெய்? நல்லெண்ணெய். ஓகே. நல்லெண்ணெய் விட்டு முதல்ல கொஞ்சம் உண்டுன்னு விடணும். சாதத்துக்கு எண்ணெய் விடணும் இல்லையா? ஆமாம், விட்டணும். நல்லெண்ணெய் தானே விட்டுருக்கேன். இப்போ கடுகு போடணும். கடுகு கடுகு போட்டுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கட்டும். அப்புறம் வந்து கடுகு வடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வேர்க்கடலை எடுத்து வச்சு இந்த அளவுக்கு அது நம்ம சௌகரியமாக போட்டு வேர்க்கடலை நம்ம சாய்ஸ் சாய்ஸ் போட்டுக்கலாம். கடுகு மாதிரி வெடிக்கட்டும். சாதம் வந்து ஆல்ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆற வைக்கணும் குக்கரில் இருக்கு. அதை எடுத்து ஆற வைக்கணும். நல்லா ஆறுனா விட்டு அதை சாதத்தை நல்லா அப்படியே கலரி விட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். சரி, அதை காமிக்கிறேன். காமிக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வடிச்சு விட்டேன். கடுகு வடிக்க ஆரம்பிச்சு கொடுத்து முக்காவாசி வெடிக்கிறது. அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் செவக்கட்டும். ரெண்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன். ஆமாம், ஒன் சவரி நிறைய கூட போட்டுக்கலாம். நான் எடுத்து சாத்ததுக்கு இது போகிறேன். நீ வந்து எவ்வளோ? ஒரு ஒரு டம்ளர்.
ஒரு டம்ளர் நம்ம சாப்பாட்டாச்சு தண்ணி குறைச்சி வச்சுக்கணும். அதுக்கு யூஸ்வலாக வைக்காமல், யூஸ்வலாக நம்ம சாதத்துக்குலாம் 3.5 டம்ளர் ஜலம் வைக்கலாம். பட் இந்த சாதம் கொஞ்சம் நல்லா வேறு வேறையாக இருக்கணுங்கிறதுனால 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். செவந்துருத்து பற்றியா இது போகிறோம். இது லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது பச்சை மிளகாய், வத்தல் மிளகாய், இஞ்சி. சில பேர் வந்து வெறும் வத்தல் மிளகாய் தான் போடுவாங்க. இது வத்த மிளகாய் என் பச்சை மிளகாய் சேர்த்தா அது ஒரு வாசனையாக இருக்கும். நான் ரெண்டையுமே போட்டிருக்கேன். சரி, போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு வரேன். நான் வந்து என்ன தெரியுமா பண்ணேன், போன வரம் ரெண்டு மல்லிக்காய் அதேமே இருந்தது, அதையும் கட் பண்ணி இதில் வறுத்து போட்டேன். ஓ, அப்படி பண்ணலாம். டிஃப்ரெண்ட் சூப்பர் டேஸ்ட். அதாவது குட்டி 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 குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி இஞ்சி மாதிரி கட் பண்ணி இருந்தேன். நான் கூட பண்ணியிருப்பேன். எல்லிக்காய் வச்சுருக்கேனே, தாதுசிக்கு வாங்கி வச்சுருக்கேனே. அதே தான் தாதுசிக்கு வாங்கி வச்சுன்னு மறந்து போயிட்டு ஊருக்கு கிளம்புற வசதி முடிக்கிறமேனு சொல்லிட்டு இது என்னது மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி நார்த்தங்காய் சாத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஏன்னா கொஞ்சம் அது வெளுப்பாக இருக்கும், நார்த்தங்காய் கலர் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. நன்னா நான் முண்டுன்னு போட்டிருக்கேன். அதை வறுத்து விட்டால் அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ நீ அடுத்த வாட்டி வந்து நார்த்த இது நெல்லிக்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது நெல்லிக்காய் சாப்பிட்டு, இது பெருங்காயம், பெருங்காய பொடி நான் ஆத்தில் பண்ணி வச்சுட்ட பொடி போட்டுட்டேன். வேர்க்கடலையும் அதில் போட்டுடுறேன். கொஞ்சம் வறுத்த வேர்க்கடல தான். இப்போ மெந்தி இப்படி எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதை இப்போ போட மாட்டேன். சாதம் கலந்துவிட்டு கடைசியில் போடுவேன். சரி, அதை எடுத்து வச்சுருக்கேன். இது போகிறோம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு ஸோ வறுத்த ஐட்டம்ஸ்லாம் ஓவர் ஓவர். இப்போ நான் நார்த்தங்காயை ஜூஸ் எடுக்க போகிறேன். ஜூஸ் எடுத்துட்டு உடனே உப்பு போடணும், நல்லா கசந்து போயிடும். நம்ம எவ்வளோ சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டு விடணும். போட்டுட்டா வந்து ஜூஸில் உப்பு போடுற சொல்கிறியா? ஜூஸில் உப்பு போட்டால் தான் அதை சால்ட்டு தான், டேபிள் சால்ட் தான் போடணும். ஆமாம், என்ன கலந்துட்டால் கரைஞ்சும் கரைஞ்சிடும், ஜூஸும் வந்து கசப்பு வராங்க. ஆமாம், ஜூஸ்லாம் ஜென்ரலாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆனால் கசப்பு வந்துடும். ஸோ நீ நார்த்தங்காய் ஜூஸ் பண்ணிட்டு உடனே உப்பு சாதத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை கலந்துட்டேன்னா கசப்பே வராது. சூப்பர், புது டிப் எனக்கு. ஒரே குக்கரில் பெரிய பாத்திரத்தில் சாதம் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு தண்ணி நிறையா விட்டேன். இது மேல் பாத்திரத்தில் தண்ணி கம்மியாக விட்டு விட்டால் உதிர உதிராக இருக்குது பார்த்தியா. இந்த கரண்டி காம்பால் இப்படி பண்ணினா உடையாமல் இருக்கும், உதிர உதிராக வரும். இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதில் நல்ல ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். இதெல்லாம் அவளோட ஆப்ஷன். என்ன ஸ்பூன் எவ்வளோ ஸ்பூன் பர், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவேன். வேணுங்கிறவா நிறைய விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறுனா விட்டு ஜூஸையும் எடுத்துட்டு இதில் போட்டு கலக்கணும். கலக்கத்தை சரி, இந்த ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சுட்டு முதல்ல உப்பு போட்டுறேன். சரி, நான் பண்ணின சாத்துக்கு தகுந்த உப்பு. சரி, நார்த்தங்காய் ஜூஸில் ஆமாம் போகிறோம். தேவைப்பட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம். சரி, நல்லா கலந்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த கொட்டை இந்த தோலெல்லாம் என்ன பண்ணுவ சொல்லு, நீ ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் நார்த்தங்காய் வச்சுருக்கேன். நார்த்தங்காய் பச்சரி பண்ணப்பறம் ஸ்வீட் போட்டு நம்ம சேனலில் இருக்கேன். மிளகா பச்சரியும் போம், ஆமாம் நார்த்தங்காய் பச்சரியும் போம். இது எப்படி புளி புளி ஊற வச்சு அதில் தான் பண்ணணும். சரி, இதில் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து அதில் புளி ஊற வச்சுருவேன். சரி, அப்புறம் இதை பொடி பொடியாக நறுக்கி இது நம்ம சேனலில் இருக்கு இருக்கு பண்ண. இதை என்ன பண்ணுவேன், இன்னும் ரெண்டு பழத்தை சேர்த்து நறுக்கி போட்டு மிளகா பச்சரி பண்ணுவேன். ஆ ஓகே, அந்த மிளகா பச்சரி எனக்கு பார்சல் பண்ணிவிடுவேன். ஆமாம், சாதம் ஆறி எடுத்து ஆமாம் இப்போ இதில் போட்டிருப்பேன் சாதம். சரி, நான் அளவாக வச்சதுனால நான் போட்ட சாதம் நான் எடுத்துட்டு அளவு எல்லாமே சரியாக இருக்கும். சரி, ஒரு கப்பு ரைஸ். ஆமாம், ஒரு கப்பு ரைஸ் நல்லா ஆறி பண்ணினா கலக்கத்துக்கு வாகா இருக்கும், உதிர உதிராகவும் இருக்குது பார்த்தியா. ஆமாம், இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஜூஸை விட போகிறேன். வேர்க்கடலை எல்லாமே போட்டாச்சு, இதில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் பார்த்தியா. இந்த ஜூஸ் அப்படியே விட்டுற போகிறேன். இது மேலே சொல்லுவேன் அபிஷேகம். என்னோட சேர்ந்து நீயும் என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. அதாவது நார்த்தங்காய் அபிஷேகம் பண்ணுவான், நார்த்தங்காய் ஜூஸ் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவான். இந்த இது சாத்து மேலே அபிஷேகம். இது கலர் பற்றியா கொஞ்சம் வெளிராக தான் இருக்கும். எலுமிச்சை பழம் சாதம் இன்னும் மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும். நான் எல்லாத்துக்கும் நிறையவே தான் போட்டேன் மஞ்சள் பொடி. இதுக்கு மேலே போட்டால் வச்சுக்கோ மஞ்சள் பொடி வாசல் தான் தூக்கலாக இருக்கும். அப்பா கூப்பிட்றேன் ஒரு செகண்ட்.
அப்போ ஆச்சு, நைவேத்தியம் கேட்க ஆரம்பிச்சிட்டா பார்த்தியா. இன்றைக்கி சாமிக்கும் சித்திரானம் கொடுத்துருவேன். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது சாமி, சாமி என்ன ஸ்பெஷலாக அவன் கேட்க போகிற, அவர் கையை காமிச்சு நம்ம தானே சாப்பிட போகிறோம். அப்போ இப்போது ஃபைனலாக மெந்திய பொடி. சரி, இதில் வந்து கொத்தமல்லி வேணா சேர்த்துக்கலாம்ல? நான் போட மாட்டேன். இப்படி வேணா சேர்த்துக்கலாம், நான் யூஸ்வலாக போட போட்டுப்போம். ஏன்னா நான் பார்த்து நாங்களாம் எலுமிச்சம்பழ சாதம் எப்படியோ அப்படி எலுமிச்சம்பழ சாதத்துக்கு கொத்தமல்லி போட மாட்டோம். அதே தான் இதில். ஏன்னா எங்கள் ஊரில் கொத்தமல்லி கடவுப்புலாம் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஆமாம் ஆமாம், எங்கள் ஊரில் கருவேப்பிலை ஃப்ரீ. எங்கள் ஊரில் ரெண்டுமே ஃப்ரீ. எங்கள் ஊரில் இல்லை கொத்தமல்லி தான். ஸோ நார்த்தங்காய் சாதம் ரெடி. இப்போ வந்து ஒரு சொட்டு நெய் விட்டு அன்ன சித்தி பண்ணிவிட்டு நைவேத்தியம் கரண்டி எடுத்து வெளியில் வச்சுட்டு கரண்டியோட நைவேத்தியம் பண்ணக்கூடாது இல்லையா? ஆமாம், இது பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அன்ன சித்தியா? அன்ன சித்தி. ஓகே, அப்புறம் நைவேத்தியம். நைவேத்தியம் ஓகே. அப்புறம் உனக்கு நைவேத்தியம் அது தெரியுமே. அதான் மழை என்ன போட்டிருக்கேன் நீ காக்கா காமி? அப்படியே இன்னைக்கு நார்த்தங்காய் சாதமும் தயிர் ஞாபகம் போட்டிருக்கேன். மழை நார்த்தங்காய் சாதம் அது அதுக்கெல்லாம் பிடிக்கும். அதுக்கெல்லாம் பண்ணும் ஜூஸியாக கிடையாது, எல்லாம் பிடிக்கும் அதுக்கு. சரி, நீ காக்காக்கு வந்து நார்த்தங்காய் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு கழி விட்டு அது வெள்ளைக்காக்காக்கி அது சரி. சரி, ஃபைனலாக என்ன சமைச்சிட்டேன்னு சொல்லிடுறியா? இன்னைக்கு வந்து சேனை ரோஸ்ட்டு ரொம்ப கொஞ்சமாக இருந்தது, அதனால் உருளைக்கிழங்கையும் அதே சைஸு கட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்சர் வெஜிடபிள், மிக்சர் ரோஸ்ட், மிக்சர் வெஜிடபிள் பண்ணுவா, மிக்சர் ரோஸ்ட் ரோஸ்ட். சரி, பூசை ஒரு ரெசிபி. அப்புறம் இது வந்து நார்த்தங்காய் சாதம். இது கம்மியாக இருக்குன்னு நினச்சி போறா, பாதி பேர் வீட்டில் சாப்பிட்டாச்சு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவசரம் சாப்பிட்டாச்சு, பசி. இது வந்து தயிர் சாதம். கடைசியா வந்து பிளேட் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இதுல அடிஷனல் பார்த்தோம்னா மாஹாளி உருகா, சீசனல் உருகா. நம்ம சேனல்லே வந்து கொடுத்தேன், சேனல்லே ஃப்ரெஷ்ஷா வந்து கொடுத்து, ஃப்ரெஷ்ஷா உருகா, ஃப்ரெஷ்ஷா வந்து கொடுத்து. ஸோ அதான். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு இன்றைய சமையல்ல சந்திக்கலாம். சந்திக்கலாம்.